ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தேவையான முக்கியமான தகவல்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் வந்து பார்த்துருங்க, நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் டிப்ஸோ கால்ஸோ வந்து கிடையாது, எல்லாம் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். அதே மாதிரினா செபியில் அனுமதி பெற்றிருக்கக்கூடிய ஸ்டாக் அட்வைசர் வந்து கிடையாது. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு தேவையான ஒரு சில முக்கியமான ஸ்டாக்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா இன்ட்ரடே ட்ரேடிங்லேயும் சரி, ஸ்விங் ட்ரேடிங்லேயும் சரி, ஒரு நல்ல ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஃபாஸ்ட்டாக வந்து நான் டெக்னிக்கல் எல்லாம் வந்து நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் ஃபண்டமெண்டல் வந்து உங்கள் சைடு வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் வந்து பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து இதில் ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கலாம். ஏன்னா நிஃப்டி ஒவ்வொரு நாளும் வந்து புதிய ஹையை வந்து வச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ திடீர்னு ஒரு 1000 புள்ளி மறுபடியும் கீழே இறங்கிடலாமோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயமும் வந்து இருக்கதாக வந்து செய்யுது. அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 6 டேஸோடைய கேண்டில்ஸ் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது. எல்லாமே ஒரு பின்பர் மாதிரியோ இல்லை ஒரு டோஜி மாதிரியோ தான் வந்து போயிட்டே இருக்கும். அப்போ தெளிவில்லாத ஒரு ட்ரேடிங் வந்து நடந்துகிட்ருக்கு. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பொசிஷனை இன்ட்ராடே ட்ரேடிங்லேயே வந்து முடிக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஹோல்டிங்ஸ் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் வந்து போச்சு அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ப்ரீமியம் வந்து டிக்கே ஆயிரும். அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல கேப் அப்பில் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கேப் அப்பில் என்ன ஓப்பன் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் மார்க்கெட் ஃபுல்லாக வந்து டவுன். ஓகேங்களா, டே ஹையிலிருந்து நல்லா டவுன் வந்து கொடுத்துட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை கூட வந்து ஃபில் பண்ணவே வரலை. ஓகேங்களா, மறுபடியும் இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே ஏற ஆரம்பித்தோம். அப்படி போனவனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு நியூ ஹை வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா, அந்த நியூ ஹையை கொடுத்துட்டு இந்த இடத்துல கரெக்ஷன் எடுத்து மார்க்கெட் மறுபடியும் டவுனு. சரிங்களா, இந்த ஒரு பத்தரை வைக்கி மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்டே இல்லை. உங்களுடைய ட்ரேடிங் எல்லாமே வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் கூட வந்து பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து பண்ணியிருக்க முடியும். அதுவும் ஸ்கால்பிங் மாதிரி வந்து பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து பண்ணியிருக்க முடியும். சரியா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற டைம்ஸில் எல்லாமே வந்து மார்க்கெட் சைடுவேஸில் தான். இந்த டைமில் நீங்கள் எந்த மாதிரி ஒரு பொசிஷன் கால் எடுத்தாலும் சரி இல்லை புட் எடுத்தாலும் சரி கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் ஆகி வந்திருப்பீங்க. அப்படி இல்லைன்னா பயத்துலேயே கூட நீங்கள் வெளியே வந்திருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி மட்டும் இல்லை, லாஸ்ட் ஒரு 2-3 நாள் கூட வந்து இப்படி தான் வந்து நிஃப்டியில் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா, அப்போ இன்னுமே ஒரு 2-3 நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நிஃப்டியில் வந்து பண்ணுங்கள். இன்ட்ராடே ட்ரேடிங்லேயே வந்து முடிச்சிருது பெட்டராக இருக்கும். ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிலாம் வேறு லெவலில் வந்து பண்ணியிருந்தாங்க. பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நல்ல ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகேங்களா, நிஃப்டி மாதிரியே வந்து ஒரு டவுனு மறுபடியும் அப். இந்த அப்பில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துச்சு. பார்த்தீங்களா, இங்கே வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோக்கு வந்து வரவே கிடையாது. ஓகேங்களா, இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இதே ஏரியாலேயே வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் வந்து ஹையை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு இந்த டே ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் அப் ட்ரெண்ட்லேயே வந்து போயிருக்கான். நீங்கள் நிஃப்டியில் கவனம் மட்டுமே வந்து செலுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங் வாய்ப்பு வந்து கிடச்சிருக்காது. கொஞ்சம் பேங்க் நிஃப்டி பக்கம் வந்து வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியில் ஒரு ட்ரேடிங் வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். சரியா, சேம் இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின் நிஃப்டியும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் அந்த பின் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டிக்கும் சரி நமக்கு இன்னும் இந்த ஹை லெவல் அப்படிங்கக்கூடிய ஏரியாவுக்கு வந்து இன்னும் ரீச் ஆகலை. ஓகேங்களா, ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கேண்டிலுக்கு பார்த்தீங்களா இந்த கேண்டிலுக்கு மேலே வந்து போச்சு அப்படின்னா இன்னுமே நல்ல ஒரு ட்ரேடிங் வாய்ப்புகள் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா, ஏன்னா நமக்கு வந்து நிஃப்டி வந்து டெய்லியுமே வந்து நியூ ஹை வந்து கொடுத்து போயிட்டுருக்காங்க. ஆனால் பேங்க் நிஃப்டியும் சரி பின் நிஃப்டியும் சரி இன்னும் அந்த லெவலுக்கு வந்து வரலை அப்படின்னு வந்து சொல்ல முடியும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3ல் எதில் வந்து பண்ணாலும் சரி உங்களுடைய பொசிஷனை வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்லேயே ஸ்டாப் லாஸ் சப்போர்ட் பயன்படுத்திட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறது பெட்டராக இருக்கும். ஓகேவா, ஓகே, வீடியோ லென்த் அதிகமாக போயிட்டுருக்கும். நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்டாக்ஸை வந்து நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குளோபல் மார்க்கெட் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது கிஃப்ட் நிஃப்டி மட்டும் வந்து பார்க்கலாம். கிஃப்ட் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,647 மார்க்கெட் வந்து போயிருக்கு. 56 புள்ளி வந்து பாசிட்டிவாக வந்து முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, நடந்துகிட்டு இருக்குது. நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இதை வச்சே வந்து ஓரளவுக்கு தோராயமாக வந்து கணிக்க முடியும். நாளைக்கும் நிஃப்டியில் வந்து கேப் அப் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இறக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து கொண்டுட்டு வர முடியும். சரி, நம்ம ஸ்டாக்ஸை வந்து பார்த்தலாம். ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து HDFC பேங்க் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த HDFC பேங்க் வந்து நமக்கு ஒரு சின்ன பிரேக் அவுட் வந்து காட்டியிருக்காங்க. இந்த பிரேக் அவுட்டை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க. ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் வந்து பயன்படுத்துங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபண்டமெண்டல் வந்து உங்கள் சைடு வந்து பார்த்துருங்க. நான் என் லெவல்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1,580 ரூபாய்க்கு பார்த்தீங்களா இதை வந்து நான் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸாக வந்து பயன்படுத்துவேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டே கண்டில் வைஸ் வந்து இந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்துருக்கக்கூடிய அந்த லோ ஏரியா இது பார்த்தீங்களா அந்த லோ ஏரியா கரெக்டாக வந்து ஒரு ஜோன் வந்து ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதையே வந்து ஸ்டாப் லாஸாக வந்து வச்சுட்டு மறுபடியும் மூவ் வந்து பண்ணலாம்.
கொஞ்சம் லிமிட்டடான குவான்டிட்டியாக கூட வந்து நீங்கள் போகிறது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டார்கெட் முன்னாடி இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்கும் ஒரு 10 பாயிண்ட் முன்னே கொஞ்சம் கீழே வந்து நீங்கள் வைக்கலாம். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியா தான் சரிங்களா. அதாவது 150 புள்ளி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து நான் சொல்ல போகிறேன். இதில் வந்து நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா, ஏன்னா பிரேக் அவுட் வந்து காட்டியிருக்காங்க அதனால தான் வந்து நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HFCL ஓகேங்களா. இது கொஞ்சம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு ஸ்டாக்கும் வந்து இருக்குது. அந்த ஸ்டாக் வந்து பார்க்கும்போது அதுக்கு சின்ன ஃபண்டமெண்டல் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட் நம்ம HFCL வந்து பார்த்தலாம். HFCL வந்து பார்த்தீங்க அப்படின்னா 83 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் ஸ்ட்ராங்காக வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்றைக்கி இந்த லெவலில் வந்து நல்ல கேப் அப் வித் பிரேக் அவுட்டும் வந்து காட்டியிருக்காங்க சரிங்களா. அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து நான் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வந்து நான் எடுத்து வந்திருக்கேன். நீங்கள் மணி கண்ட்ரோல் எல்லாத்துலேயும் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து உங்களால் வந்து கேதர் வந்து பண்ணிக்க முடியும். உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை லாங் டேர்ம் வந்து பயன்படுத்துங்க. நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கோ இல்லை இன்ட்ராடேக்கோ வந்து நான் சொல்லலை, லாங் டேர்முக்கு வந்து பயன்படுத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டல் நல்லா இருந்துச்சு அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் நீங்கள் பயன்படுத்தலாம். நல்ல பிரேக் அவுட் வந்து காட்டியிருக்காங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து கொண்டுட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவதாக இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க். ஆனால் இதில் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் மாதிரியே வந்து ஐடிஎஃப்சிக்கு பார்த்தீங்களா லிமிட்டெடு அதுவுமே வந்து பிரேக் அவுட் வந்து காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து லோவில் இருந்து மறுபடியும் இப்போ தான் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டார்கெட் வந்து பெருசாக இருக்கும், ஸ்டாப் லாஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து கவனம் செலுத்துறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் பாதுகாப்பானதாகவுமே வந்து இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ இங்கே தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து போகுதா, ஓரளவுக்கு லோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய இந்த லோ வந்து சொல்லலாம் ஒரு 70 ரூபா அப்படிங்கிறது. ஆனால் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஒரு 65 ரூபா அப்படிங்கிற இந்த ஏரியாவில் கூட வந்து ஏன்னா சின்ன கரெக்ஷன்லாம் வந்து வரான் அப்படின்னா வேணும்னு வந்து கீழே வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கணும்னு நினச்சிட்டு வருவாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து நம்ம போகிறோம், ஷார்ட் டேர்ம்க்கு வந்து போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு 65 ரூபா அப்படிங்கிற லெவலை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வந்து வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த டார்கெட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப குறைவான ப்ரைஸில் வந்து கிடைக்குது ஓகேங்களா. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடிஎஃப்சிலேயே இருக்கக்கூடிய ஐடிஎஃப்சி லிமிட்டெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 120 ரூபாயில் வந்து கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து லோவிலேருந்து தான் வந்து இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தீங்க அப்படின்னா 107 to 105 ரூபா அப்படிங்கக்கூடிய அந்த ஜோன். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த கரெக்ஷன் பாயிண்ட் இது பார்த்தீங்களா, இந்த கரெக்ஷன் பாயிண்டே வந்து நீங்கள் ஒரு 110 115 இந்த ஜோனுக்குள்ளே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கில் வந்து ஷார்ட் டேர்ம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். இதை ஏன் வந்து நான் ஸ்டாப் லாஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து வந்திருக்காங்க. அதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஒருவேளை மார்க்கெட் அகைன் வந்து இந்த சேனலுக்கு ஃபாலோ பண்ணி மேலே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே இறங்குறோம் அப்படின்னா நம்ம சேஃபாக இருந்துக்கணும்ல, அதுக்காக தான். ஆனால் இதுவே இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து பிரேக் அவுட் பண்ணி வெளியே போகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு டார்கெட் பயங்கரமாக இருக்கும் ஓகேவா. அதுக்காக தான் இந்த மாதிரி ரிஸ்க்காக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லேயும் வந்து லோவிலேயே வந்து கவனம் செலுத்துறது பெட்டராக இருக்கும். ரீசெண்டாக எதோ நியூஸ் வந்திருக்கா இதையும் வந்து கேதர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா RCF ஓகேங்களா. இந்த RCF ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ பிரேக் அவுட் ஏரியாவில் தான் வந்து இருக்காங்க. இன்னும் ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கல என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகேங்களா. ஒருவேளை நாளைக்கு 175 ரூபாய்க்கு மேலே பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து பயன்படுத்துங்க ஓகேங்களா. ஏன்னா இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் பிரேக் அவுட் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே சடனாக வந்து அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து ஒரு 173 ரூபா இருக்குன்னு வச்சுங்களா, சடனாக ஒரு 4 ரூபா 5 ரூபா இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். இதுவே ஒரு 500 ரூபாயில் இருக்குது அப்படின்னா 10 to 15 ரூபா மூவ்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒருவேளை நாளைக்கு வந்து கேப் அப்லேயே வந்து இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான் அப்படிங்கும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் 190 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சேம் 1 டேவில் கூட ஓகேங்களா. அதனால் நாளைக்கு வந்து கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை இன்டர்வல் வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா டே லோ இருக்கும் பார்த்தீங்களா நாளைக்கு லோ, அந்த லோவை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வந்து வச்சுட்டு இன்டர்டே ட்ரேடிங்கில் வந்து ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்தி ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HPL பவர் சிஸ்டம் சரிங்களா. இதை பற்றி தான் வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டலும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு வந்து நினச்சேன். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக சப்போர்ட் ஏரியாஸ் வந்து தான் நம்ம இதே மாதிரி முன்னாடி ஒரு ஸ்டாக் வந்து பார்த்துருப்போம். நமக்கு ஒரு 3 டைம் வந்து நமக்கு ரிஜெக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கும். தென் இதுவும் அதே மாதிரி தான் வந்து இருக்குது. லோ ஏரியாவில் தான் மார்க்கெட் இன்னும் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. பட் இப்போ எண்டு எடுக்கலாமான்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து வேண்டாம். முடிஞ்சளவுக்கு ஒரு 560 ரூபாய்க்கு மேலே வந்து போகுது அப்படின்னா எண்டு எடுக்கலாம். இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து கிடையாது, ஷார்ட் டேர்முக்கு வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகேங்களா. ஏன்னா மார்க்கெட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடுவே மார்க்கெட் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா. சாரி, ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் தான் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த சேனலுக்கு பார்த்தீங்களா இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணி வெளியே போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பயன்படுத்தலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்கிறேன். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு பெருசாக எதுவுமே வந்து கிடையாது.
பாசிட்டிவ் பாயிண்ட்டும் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபேஸ் வேல்யூ வந்து 1 ரூபா தான் இருக்குது, இதை வந்து கொஞ்சம் கவனத்தில் வந்து எடுத்துங்க. அதே மாதிரி இதுக்கு இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது சரிங்களா, லாஸ்ட் 1 மந்தில் வந்து நிஃப்டி நமக்கு 4.69% ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு -5 ரூபா வந்து 5% வந்து நமக்கு ரிட்டர்ன் வந்து காட்டியிருக்காங்க. ஓகேங்களா, இது ஒன்று தான் வந்து நெகட்டிவ் பெருசாக. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஃபண்டமெண்டல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. கொஞ்சம் நீங்களும் வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிடுங்க. நான் வீடியோட லென்த் அதிகமாக போகிறதுனால இப்படி ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஷார்ட் டேர்முக்கு பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக வந்து உங்களுக்கு அமையலாம். உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே வந்து பதிவு பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணப்புரம் ஃபினான்ஸ் இல்லை, மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த பிரேக் அவுட் ஸ்டேஜில் வந்து இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதையே வந்து பிரேக் அவுட்டாக நான் வச்சுப்பேன் ஓகேங்களா. இந்த ஏரியா பிரேக் அவுட் பண்ணும்போது ஒரு என்ட்ரிக்கு வந்து நான் பிளான் வந்து பண்ணியிருப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவே நான் ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸாக வந்து பயன்படுத்துவேன் சரிங்களா. ரொம்ப லோ வந்து இங்கே தான் போடணும் அப்படிங்கிறதுனால இல்லை, இப்போ பிரேக் அவுட் வந்து பண்ணி வச்சா கரெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே ஒரு 2 கேண்டில் 3 கேண்டில் வந்து ஒரு 200 to 205 ரூபாய்க்குள்ளே போகும் பார்த்தீங்களா. இதை என்னுடைய டார்கெட்டாக வந்து நான் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக எனக்கு வந்து ரிட்டர்ன் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரும். நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா இன்னும் ஷார்ட் டேர்ம் போகிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. பட் ஸ்விங் ட்ரேடிங் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஹையை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கான் ஓகேங்களா. நீ அதே மாதிரி ஷார்ட் டேர்ம்லாம் வந்து போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கக்கூடாது. மார்க்கெட் அகைன் இந்த ஏரியாவில் வந்து நமக்கு கரெக்ஷன் கீழே வருவோம். அப்படி வரும்போது இந்த ஹையிலேயே திரும்பி போக மாட்டான், இந்த ஹையை தாண்டி கொஞ்சம் கீழே வந்து தான் மார்க்கெட்டை வந்து கொண்டு போக போகிறோம் ஓகேங்களா. அப்போ நீங்கள் ஸ்ட்ரிட் அங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்மில் வந்து எடுக்க முடியாது. ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து பண்ணுறீங்கன்னா மட்டும் ஒரு 2 நாள் 3 நாள் ஹோல்டிங்ஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் வந்து பயன்படுத்திட்டு இதுக்கு மேலே ஒரு 15 ரூபா வந்து உங்களுடைய டார்கெட்டாக வந்து வைக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து பார்க்கக்கூடிய கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஜாரியா சிம்ஸ். கஜாரியா சிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய ட்ரேடிங்கில் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 6% வந்து நமக்கு ரிட்டர்ன் வந்து காட்டியிருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு சேம் 1 டேவில் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து காட்டியிருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட் இதுக்கான ரெசிஸ்டன்ஸ்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு 1120 to 140 ரூபா அப்படிங்கக்கூடிய ஒரு ஏரியா தான். நாளைக்கு இன்றைய ட்ரேடிங்கில் மட்டும் வந்து இதை பயன்படுத்துங்க சரியா. அதே மாதிரி கேர்ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் வந்து எல்லாமே வந்து பயன்படுத்தி ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா பக்கமாக தான் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா உடனே அவன் மேலே ஏறமாட்டான். அதே மாதிரி இப்போ தான் வந்து பிரேக் அவுட் வந்து காட்டியிருக்கான் அப்படின்னா தொடர்ந்து மறுபடியும் கரெக்ஷன் கூட வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. நாளைக்கு ஒருவேளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைக்கும் மேலே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையவே ஸ்டாப் லாஸாக வந்து வச்சுக்கிட்டு ஈஸியாக ஸ்கால்பிங் ட்ரேடிங் மூலமாக வந்து நல்ல ரிட்டர்ன் வந்து எடுக்க முடியும். ஏன்னா இது வந்து 20 to 40 ரூபீஸ் வரைக்கும் அகைன் வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து நாளைக்கு இன்ட்ரடே ட்ரேடிங்கில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த கஜாரியா சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஷார்ட் டேர்முக்குலாம் வந்து போகணும் அப்படின்னா ஒரு 1440 ரூபாய்க்கு மேலே பிரேக் அவுட் கிடச்சிச்சுன்னா மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி வந்து ஃபண்டமெண்டலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணிவிட்டு இப்போ கூட வந்து வாங்கி வச்சுக்கலாம். பட் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு, ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கு, அந்த ஒரு கான்செப்ட்லையும் வால்யூம் வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லையும் இந்த ஸ்டாக்கை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நாளைக்கு வந்து பயன்படுத்துங்க ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி டீமேட்டை கொண்டு வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழே ஒரு சில லிங்க்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்ஸை பயன்படுத்தி நீங்கள் டீமேட்டை கொண்டு வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓகேவா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.